ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு விஜய் நிமோ சேனல். மார்வல்னு சொன்னாலே ஸ்பைடர்மேன், அயன்மேன், ஹல்கு, தாரு, கேப்டன் அமெரிக்கான்னு சூப்பர் ஹீரோஸும் அவெஞ்சர்ஸும் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. அந்த மார்வல் கம்பெனியோட இன்னொரு காமிக் புக்கை பேஸாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு வெப்சீரிஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2017 2018 2019 மொத்தம் 3 சீசனு இந்த வெப்சீரிஸை ரிலீஸ் பண்ணாங்க. கிராஃபிக்ஸு, மேஜிக்கு, சூப்பர் பவர்னு வழக்கமான ஒரு மார்வல் படத்துக்கு உண்டான அத்தனை அம்சங்களும் இந்த வெப்சீரிஸ்லையும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புறேன். அலெக்ஸ், நிக்கோ, சேஸ், கரோலினா, கர்ட், அப்புறம் மோலி, இந்த 6 டீனேஜர்ஸும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் பிரைட்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இவங்க எல்லாரும் ஒரே ஆர்கனைசேஷன்ல ஒன்னா வொர்க் பண்றதுனால தான் இவங்களோட பசங்களான இந்த 6 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. ஒரு நாள் ஆபீஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர உயிரோட பலி கொடுக்கறாங்க. அதை இந்த பசங்களும் பாத்துடுறாங்க. அவங்க ஏன் அதை செய்யறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்குன்னு இந்த 6 பேரும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த சீரிஸோட மீதி கதை. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நீமோ சேனல், உலக சினிமா தமிழ் மொழியில். Season 1 Episode 1 ரீயூனியன். ஸ்டார்டிங் சீன்ல வீட்டை விட்டு ஓடி வந்த ஒரு டீனேஜ் பொண்ணை காட்டுறாங்க. ரவுடி பசங்க ரெண்டு பேரு அவகிட்ட பிரச்சனை பண்ண பாக்குறாங்க. கிபோரிம்னு ஒரு சர்ச்சை சேர்ந்த ரெண்டு பேரு இவங்களுக்கு ஷாக் கொடுத்து அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. வேனுக்குள்ள ஏற பார்த்தவ வேன் ஃபுல்லா டீனேஜர்ஸா இருக்கவே இவங்களை பார்த்தும் டவுட் படுறா. ஒன்னும் பயப்படாத, நைட் எங்க கூட தங்கிக்கோ, காலையில நீ கிளம்பி போயிடலான்னு இவங்க சமாதானம் சொல்லி கூப்பிட்டு போறாங்க. இது நடந்து 6 மாசத்துக்கு அப்புறம். இவன் பேரு அலெக்ஸ். இவன் அப்பா ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாரு, இவங்க அம்மா ஒரு லாயர். நீ ஏன் இன்னும் பழசியா நினைச்சுக்கிட்டு இருக்க, அது நடந்து 2 வருஷத்துக்கு மேலாவது, நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பயும் போல பழையபடி சிரிச்சு வாழ கத்துக்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் பேசுறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு இவன் ஏதோ சொல்லி சமாளிச்சிடறான். என்ன பிரச்சனைனா, நீக்கோவுக்கு ஒரு அக்கா இருந்திருப்பா, அவளையும் சேர்த்து இவங்க 7 பேரும் தான் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் அவ இறந்து போயிடுறா, அவளோட இறுதி சடங்கு கூட அலெக்ஸ் போயிருக்க மாட்டான். இதனாலேயே இவங்க 6 பேரும் பழையபடி இப்போ பேசிக்கிறது இல்ல. இவ பேரு நீக்கோ, எப்பவும் நிறைய மேக்கப் போடவே இருப்பா. இவளோட அப்பா அம்மா விசர்ட் கம்ப்யூட்டர்ஸ்னு அட்வான்ஸ் டெக்னாலஜி சென்டர் ஒன்னு வச்சிருப்பாங்க. இவங்க வீட்டையும் டெக்னாலஜிக்கலா பயங்கரமா ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. நீக்கோ பக்கத்து ரூம் போறத மானிட்டர்ல பாத்துட்டு இவங்களும் அந்த ரூமுக்கு போறாங்க. இவ தான் அந்த இறந்து போன பொண்ணோட தங்கச்சி. இவ அக்கா ரூமுக்கு வந்தவ அவளோட பேண்ட் ஒன்ன எடுத்து இவ போட்டுக்கவே இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் எடுக்க கூடாதுன்னு அவங்க அம்மா அவளை திட்டிடுறாங்க. இவளோட அக்கா ஒரு டென்னிஸ் பிளேயருங்கிறதுனால அவளோட டிராஃபி ஒண்ணு கீழே விழுந்து உடஞ்சிருது. இதை பார்த்ததும் அவங்க அம்மா ரொம்பவே கோவப்பட்டு இங்க இருந்து போயிடுன்னு சொல்றாங்க. இவன் பேரு சேஸ். இவன் ஒரு பேஸ்பால் பிளேயர். இவனோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் பிசிக்ஸ், ஸ்பேஸ், அப்புறம் டைம் டிராவலிங் சம்பந்தப்பட்ட சயின்டிஸ்ட். சாப்பிட உட்காந்ததும் நாங்க நேத்து பேஸ்பால் மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம், நீங்க அதை பாக்கலையாப்பான்னு கேக்குறான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் ஸ்பானிஷ்ல ஃபெயில் ஆயிட்டனு இவர் ரொம்பவே சிடுசிடுன்னு பேசுறாரு. இங்க ஒரு சர்ச்சில் ஆன்மீகத்தை பத்தியும் தெய்வீக ஒளிய பத்தியும் ஒரு ஸ்பீச் நடக்குது. இவ பேரு கரோலினா. இங்க ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம பார்த்த அந்த ரெண்டு லேடியும் இருக்காங்க. இதுதான் கிபோரிம் சர்ச். இவளோட பேரண்ட்ஸ் தான் இந்த சர்ச்சை நடத்துறாங்க. கரோலினா தான் ஆசைப்பட்ட ஒரு ஆர்ட் இன்ஸ்டியூட்டுக்கு போறதுக்காக அவங்க அம்மா கிட்ட ஒரு சைன் கேட்கறா. இன்னைக்கே போகணும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ அதை கேன்சல் பண்ணிடு, நம்ம சர்ச்சை பத்தின ஒரு ஆடு ஷூட் பண்றதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு, நீ கண்டிப்பா அதுல கலந்துக்கணும்னு சொல்லிடுறாங்க. என் ஆசைக்கு எப்பவுமே இடம் கொடுக்க மாட்டீங்கன்னு இவ கொஞ்சம் கஷ்டப்படுறா. அடுத்த ஷாட் ஸ்கூல்ல காட்டுறாங்க. இவ பேரு கர்ட், இவ பேரு மாலி. மாலியோட பேரண்ட்ஸ் சின்ன வயசுல இறந்து போயிட்டதுனால இவங்களே அவளையும் தத்தெடுத்து தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. கர்ட்டோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் பயாலஜிக்கல் சயின்டிஸ்ட். இது வரைக்கும் பார்த்த பேரண்ட்ஸ் மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்லாம இவங்க ரொம்பவே ஜாலியான டைப். எனி டைம் கேஷுவலா பேசி சிரிச்சுக்கிட்டு ரொம்பவே பாசமாவும் அக்கறையாவும் நடந்துப்பாங்க. ரெண்டு பேரையும் ஸ்கூல்ல இறக்கி விட்டுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. 6 பேரும் இப்ப ஸ்கூல்ல இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாலும் ரொம்ப பேசிக்காம சின்னதா ஒரு ஹாயோட நிறுத்திக்கிறாங்க. பழைய குரூப் போட்டோ ஒண்ணு எடுத்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணவன் அவங்க அம்மாவுக்கு போன் போட்டு, நான் இன்னைக்கு நைட்டு எல்லாரையும் ஒரு கெட் டுகெதருக்காக கூப்பிட போறேன், அவங்கலாம் வருவாங்களான்னு கூட தெரியாது, இதுல உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்கறான். எல்லாரையும் ஒன்னா பார்த்தா சந்தோஷம் தானன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது செஞ்சு வைக்கவான்னு கேட்கறாங்க. பழக்க தோஷத்துல 7 பீசான்னு சொன்னவன் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து 6 சொல்றான். இன்னைக்கு ஏன் வர சொன்னேன்னு இவர் கேட்கறாரு. பரவாயில்ல விடுங்க, அவங்க டீனேஜரா வளர்ந்துட்டாங்க, நம்ம என்ன பண்றோம்னு பாக்குறது அவங்க வேலையா இருக்காதுன்னு இவங்க சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் ரூமுக்கு போறாங்க. அங்க நிறைய ரெட் டிராப்ஸ் இருக்கு. இந்த பக்கம் கரோலினாவோட அம்மா லெஸ்லியை காட்டுறாங்க. அவங்க சர்ச்சுக்குள்ளாரே ஒரு சீக்ரெட் ரூமுக்குள்ள வராங்க. உடம்பெல்லாம் அழுகி போன மாதிரி ஒருத்தரை காட்டுறாங்க. அவர்கிட்ட அழிவில்லாத வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒருத்தர் தயாராயிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் ஸ்கூல்ல அலெக்ஸ் வாண்டடாவே போய் சேஸ் கிட்டையும் கர்ட் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கான். யாருமே சரியா புடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. அங்க வந்த கரோலினாவையும் இவ ஆன்மீகம் அது இதுன்னு போயிடுவான்னு கர்ட் ஏதோ கிண்டல் பண்ணவே அவளும் அங்கிருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறான். மாலி இங்க ஒரு டான்ஸ் ஆடிஷன்ல இருக்கா. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போதே திடீர்னு அவளுக்கு ஏதோ பண்ணவே அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு ஸ்கூலோட நர்சிங் ரூமுக்கு போறான். இந்த பக்கம் சேஸ் தன்னோட ஸ்பானிஷ் டீச்சர் கிட்ட தனக்கு ஹெல்ப் பண்ணும்படி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவரு அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. இதை பார்த்த கர்ட்
எனக்கு ஸ்பானிஷ் நல்லாவே தெரியும், உனக்கு ப்ராப்ளம் இல்லைனா நான் கற்றுத்தரேன்னு சொல்கிறான். சரி இன்னைக்கு நைட்டு ஒரு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு இவன் சொல்கிறான். சொல்லிட்டு நடந்த 2 நிமிஷத்துலேயே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னைக்கு நைட்டு பார்ட்டி கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. இந்த பக்கம் கரோலினாவை எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நீக்கோ தன்னோட அக்கா வாங்கின டிராஃபியை ஃபீல் பண்ணி பார்த்து தனியாக நின்றுக்கிட்டு இருக்கா. அங்கே வந்த அலெக்ஸ், உன்னை நாள் முழுக்க நான் தேடிக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கு நைட்டு எல்லாரையும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன், நான் உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன், ரொம்ப முக்கியமாக ஒன்றை மிஸ் பண்ணுறேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறான். ஹெட்ஃபோனில் சாங் எதுவும் போடாமலேயே நீ பேசினது எதுவும் கேட்கலன்னு சைகையிலே காமிச்சிட்டு வேற எதுவுமே பேசாமல் அவன் அங்கேருந்து போயிடுறான். கடவுளின் தூதர்கள் நாங்கள், வாழ்க்கையின் ஒளி இதுதான்னு எப்பவுமே சர்ச்சை பற்றி வர்ற எல்லா ஆட்ஸ்லேயும் இவன் இருக்கவே இவளை பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு ஃபோட்டோவை கூல் நெட்ஒர்க்கில் போட்டுடுறாங்க. அதனால தான் இவளை எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. அந்த ஃபோட்டோவை இவன் பார்த்துட்டு பாத்ரூமில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அங்கே வந்த நீக்கோ அக்காவையும் மிஸ் பண்ணிட்டோமே, இவன் ஃபீல் பண்ணி பேசுறதையும் கண்டுக்காமல் வந்துட்டோமேனு நினச்சி அழுதுகிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒருத்தர் என்னாச்சுன்னு கேட்குறாங்க, ஒன்றும் இல்லைன்னு பதில் சொல்லிக்கிறாங்க. சிலர் சிரிச்ச முகத்தை வச்சுக்கிட்டு தன்னோட சோகத்தை மறைச்சிக்கிறாங்க, நான் மேக்கப் போட்டு என்னோட சோகத்தை மறைச்சிக்கிறேன்னு இவன் சொல்கிறான். இந்த பக்கம் டாக்டர் மாலிக்கு மாத்திரை கொடுத்துட்டு இந்த மாதிரி உனக்கு எப்பப்போ வரும், இது பரம்பரையாக வருதான்னு கேட்க, இல்லை என்னோட அப்பா அம்மா என்ன அடாப்ட் பண்ணவங்க அவங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு இவன் சொல்கிறான். கொஞ்ச நேரத்தில் வலி அதிகமாகவே இவன் ரொம்ப கஷ்டப்படுறா, இவன் கண்ணெல்லாம் எல்லோவாக மாறுது, அவள் அழுத்தி பிடிச்ச இரும்பு பெட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளையுது, தனக்கு என்ன ஆகுதுன்னு புரியாமல் பார்த்துட்டு இருக்கா. அடுத்த ஷாட்டை இங்கே சர்ச்சில் அந்த வீடியோ ஆடுக்கு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீனில் வீட்டை விட்டு ஓடி வந்த அந்த பொண்ணு இங்கே கரோலினாவை பார்த்து பேசிகிட்டு இருக்கா. இந்த சர்ச்சுக்கு வந்ததாலேயும் உங்கள் அம்மாவை பார்த்ததாலேயும் தான் நான் இன்றைக்கி நல்லபடியாக இருக்கேன், அவங்க எனக்கு கடவுள் ஆன்மீகம் வாழ்க்கையின் முக்கியத்துவம்னு எல்லாத்தையும் விலக்கி சொல்லியிருக்காங்க, ரொம்பவே நன்றின்னு சொல்கிறேன். இங்கே வீட்டுக்கு திரும்பி வந்த மாலி அங்கே கேரேஜில் இருக்க ஒரு வேனை தூக்க ட்ரை பண்ணுறா, ஆனால் அவளால் அது முடியல. சரி வேற ஒரு சின்ன கம்பியை வளைச்சி பார்ப்போன்னு திரும்பி நின்று வளைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அந்த வேனு இவன் மேலேயே ஏற பார்க்க இவன் அதை தடுத்து நிறுத்திடுறான். இவ ஃபோர்ஸாக புஷ் பண்ணதால அந்த வேனோட பாடியே இவ கையோட சிம்பிளில் நசுங்கியிருக்கு. இதை செஞ்சு முடிச்ச சந்தோஷத்தில் எகிரி எகிரி குதிக்கிறா, ஆனால் சீக்கிரமே டயர்டாகிடுறா. இந்த பக்கம் அலெக்ஸோட வீட்டில் இந்த பேரண்ட்ஸ் எல்லாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கறதுனால எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு ஒரு ஜென்ரலாக விசாரிச்சு பேசிக்கிறாங்க. எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொன்னியே என்னாச்சுன்னு அவங்க அப்பா கேட்க, நீங்கள் தான் பார்க்குறீங்களே, நான் ஒருத்தனே போய் அந்த 6 பீஸாவையும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து சோகமாக போயிடுறான். இங்கே கேர்ட்டு ஒரு காஃபி ஷாப்பில் சேஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் சேஸோ அவன் ஃப்ரெண்டு சொன்ன அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கான். இந்த பக்கம் நீக்கோ பீச்சில் ஏதோ சிம்பிள்ஸ்லாம் வரைஞ்சி வச்சு ஏதோ மந்திர சடங்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஷூட்டிங்கை முடிச்சுட்டு கரோலினாவும் அந்த பார்ட்டிக்கு வந்து சேர்றான். அங்கே ஒருத்தன் இவளுக்கு ஒரு போதை மாத்திரையை கொடுக்குறான். கேர்ட்டு பெட்டுக்கெலாம் சாப்பாடு போட்டுருன்னு மாலிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். இன்னைக்கு உன்னோட டர்ன் இவன் ரிப்ளை பண்ண, பரவாயில்ல செய்யின்னு அவர் ரிப்ளை பண்ணுறான். இவளும் சலிச்சுக்கிட்டு எழுந்து போகிறான். கரோலினா கையில் சர்ச்சில் கொடுத்த ஒரு பிரேஸ்லெட் இருக்கும், அதை எப்போவுமே கழட்டக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. இந்த பார்ட்டியில் அதை அவள் கழட்டவே அவள் கை முழுக்க ஏதோ லைட்டிங் மாதிரி வந்து அவள் பிரகாசமாக ஜொலிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவன் மயங்கியும் விழுந்துடுறான். அங்கேருந்து 2 பேரும் அவளை மாடிக்கு தூக்கிட்டு போகிறானுங்க. இதை சேஸ் பார்த்துடுறான். இங்கே பெட்ஸ் இருக்க ரூமுக்கு மாலி வரா, அப்படியே கிளி கோழி எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கவ திடீர்னு ஒரு சத்தம் கேட்கவே 1 செகண்ட் இவளோட கண் எல்லோவா மாறுது. அங்கே பயங்கரமான லாக் பண்ணி ஒரு இரும்பு கதவு இருக்குது, வார்னிங்னும் போட்டிருக்கு. இவன் அங்கே கண்ணாடி வழியாக எட்டி பார்க்குறா, உள்ளே இருந்து ஒரு டைனோசர் எட்டி பார்க்குது. இதை பார்த்து பயந்து போனவன் வேகமாக ஓடி வரும்போது கதவு பிடிச்சி இழுக்க கதவு கையோட வந்துடுது. பயந்து போனவன் கேர்ட்டுக்கு ஃபோன் போட்டு, நம்ம இங்கே இருக்க வேணாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை உடனே வந்து எங்கேயாவது கூப்பிட்டு போன்னு சொல்கிறான். மாடிக்கு வந்தவனுங்க கரோலினா கிட்டே ஏதோ தப்பாக நடக்க முயற்சி பண்ணவே சேஸ் அவங்கள அடிச்சு போட்டு கரோலினாவை காப்பாற்றுறான். அந்த பிரேஸ்லெட்டை திரும்ப போட்டு விட அதுலேருந்து ஏதோ லைட்டிங் மாதிரி வந்ததும் இவன் கண் முழிக்கிறா. 2 பேரும் அங்கேருந்து போகிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் கடைசியாக என் உடம்புலாம் ஜொலிக்கிற மாதிரி பார்த்தேன், அதான் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு இவன் சொல்ல, பாட்டில் எதையாவது குடிச்சிருப்ப அது உனக்கு போதையாக இருந்திருக்கும், பரவாயில்ல விட்டுன்னு இவன் சொல்கிறான். சரி வீட்டுக்கு போகணும் இவன் சொல்ல, வீட்டுக்கு வேணால் வேற எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் ஏறுறாங்க. இப்போ இவன் கையில் ஒரு டேப்லெட் இருக்கும், ஸோ இவன் எந்த போதை மாத்திரையையும் போடலை. இந்த பக்கம் நீக்கோவை காட்டுறாங்க, இவளோட பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு டெக்னாலஜியை தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அதே அளவுக்கு மந்திர தந்திரங்களையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இவளும் நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சு ஏதோ மந்திரங்களெல்லாம் ஜெபிச்சு தன்னோட அக்காவை திரும்ப தாங்கிட்ட வந்து பேசும்படி கேட்டுக்கிட்டு இருக்கா. எதுவுமே நடக்காதனால கஷ்டப்பட்டு ஆடுறா. இந்த பக்கம் அலெக்ஸ் யாருமே வராதுன்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கா. அப்போ டோர் பில் அடிக்கவே போய் கதவை திறந்தா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் அங்கே வந்திருக்காங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு தெரியாமல் எல்லா
எல்லாரும் அமைதியாவே உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வழியா அப்படியே பேச ஆரம்பிச்சா, நீ ஏன் அவன் இறுதி சடங்குக்கு வரலன்னு திரும்பவும் இறந்தவளை பத்தியே பேசுறதுனால மறுபடியும் எல்லாரும் அப்செட் ஆகுறாங்க. நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கோம், ஒருத்தர் ஒருத்தர் அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு கேஷுவலா இருக்கணும்னா நம்ம மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. சரி என்ஜாய் பண்ணலாம், சரக்கு பாட்டில் எங்கே இருக்குன்னு கேட்டு சேஸ் வேற ஒரு ரூமுக்கு போகிறான். அப்போ அலெக்ஸ் அங்கே போகாத ப்ரைட் மீட்டிங் நடந்துகிட்ருக்குன்னு சொல்கிறான். அப்போ நீக்கோ, என் அக்காவோட சடங்குக்கு நீ வரலன்ற கோபம் உன் மேலே இருக்குது, ஆனால் இன்றைக்கி எல்லாரையும் திரும்ப இங்கே வர வச்சதுக்காக தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். இந்த ரூமுக்கு வர்றவங்க அங்கே எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கிறத பார்க்குறாங்க. எதையும் தொட்டுடாதீங்க, நானே இங்கே அடிக்கடி வந்ததில்லைன்னு அலெக்ஸ் சொல்கிறான். மீட்டிங் முடிஞ்சு போயிட்டாங்க போல இருக்கே, இங்கே யாரும் இல்லைன்னு பேசிக்கிறாங்க. அப்போது அலெக்ஸ் ஏதோ ஒரு பொருளை எதேச்சியாக டச் பண்ணவே அங்கே புக் ஷெல்ஃபு திறந்து ஒரு சீக்ரெட் ரூமு ஓப்பன் ஆகுது. நானே இதை இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்னு அலெக்ஸ் சொல்ல, சரி உள்ளே போய் பார்க்கலான்னு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்தா இவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் அந்த ரெட் ட்ராப்ஸ் போட்டுக்கிட்டு மந்திரங்களெல்லாம் யூஸ் பண்ணி ஏதோ ஒரு சடங்கு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க நிற்கிற இடத்துல இருந்து எந்த விதமான சவுண்டும் கேட்காத மாதிரி ஒரு இன்விசிபிள் பேரியர் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அங்கே ஃபஸ்ட்டு சீனில் நம்ம பார்த்த வீட்டை விட்டு ஓடி வந்த அதே பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. இவளை நான் பார்த்துருக்கேன்னு கரோலி நான் சொல்கிறேன். அவளை ஏதோ குடிக்க சொல்லிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் கட்டுறாங்க. இவங்க எல்லாரையும் விட மாலி மட்டும் 2 வயசு சின்ன பொண்ணுங்கிறது நீ இதெல்லாம் பார்க்காத பின்னாடி போன்னு சொல்றான். ஏதோ ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள இருந்து பயங்கரமா லைட்டிங் வருது. இந்த பொண்ணு அதுக்குள்ள படுக்க வச்சு அந்த பாக்ஸை மூடிடுறாங்க. நானும் இதெல்லாம் பார்த்துதான் ஆகணும்னு செல்போன்ல மாலி ஒரு போட்டோ எடுத்துறான். அதுல இருந்து பிளாஷோட வெளிச்சம் வரவே இவங்க எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த சீரிஸும் என்னோட கமெண்ட்ரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் அடுத்த எபிசோட் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க ஈஸியா பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். இது விஜய் நிமா சேனல், உலக சினிமா தமிழ் மொழியில். டேக் கேர், பாய்.